என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் கடந்த 3 வாரமாக கீழே உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா நம்ம ஏரியாவில் அவ்வளவு தண்ணி வந்திருக்கு. இப்போயும் மழை வெளியே பேஞ்சு கொண்டு தான் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்துலேயும் மழை பெய்யுதுன்றாங்க. கண்டிப்பாக பாபா இந்த மழையை நிறுத்தி எங்களுக்கு ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையை கொடுக்கணும். ஏன்னா போதும் போதும் அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தண்ணியே தேவையில்லை. தாயப்பா, உங்களை நாங்கள் மன்றாடி வேண்டிக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு இந்த மழையை நிறுத்தி கொடுங்கன்னு வேண்டிக்கிறோம். நிறைய மாவட்டத்தில் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் மக்கள் எல்லோரும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கலாம் சாயிரம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். மழை பெய்கிற சவுண்டு உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். பாபா நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறார். எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு சில செய்கைகள் மூலமாக தான் தெரியும். நான் அதுக்கான தனியாக வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லியிருப்பார் பாபா. அதுதான் சொல்ல வர்றது. நம்ம கூட இருக்கிறத நம்ம பல நேரங்களில் உணர்த்தி இருக்கிறார் பாபா. மழை ஜோராக பெய்யுது இப்போ சென்னை. இங்கே 11:30 மழை. சென்னையிலே நிறைய மழை பெய்யுது. பாபா காப்பாற்றுவார். இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. நமக்கு யாரையாவது பார்த்தா திடீர்னு கோவம் வரும். நிறைய பேர் இருப்பாங்க, ஆனாலும் ஒரு சில பேரை பார்த்தா நமக்கு கோபம் அதிகமாக வரும். நம்மளை மீறி கோபம் வரும். தெனிக்கா அவங்க கூட அவ்வளோக்கா பழகி இருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். இருந்தாலும் ஒருத்தரை பார்த்தா நமக்கு சில நேரங்களில் கோபம் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேரால் நமக்கு பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கும். அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்களால நம்ம வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பார் பாபா. இதெல்லாம் என்ன காரணம், ஏன் அவங்கள பார்த்தா கோபம் வருது அப்படின்னு யோசனை பண்ண வேண்டியல்ல. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணத்தை நாம் இப்போ தெரிஞ்சுக்கணும். சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் கோபம், இல்லை சம்மந்தம் இல்லாத நபர் நம்மளை எப்போவுமே டார்ச்சர் பண்ணிக்கினே இருக்கிறது, இல்லை இவரால் நமக்கு பல பிரச்சனைகள் வருது, அவர் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு, அது நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நம்ம நண்பராக இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையாக நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பார்த்தா இந்த கோபம் வர்றது இயற்கை. இதுக்கு காரணம்னா கர்மா. அவரும் கர்மாவில் ஒருத்தர். நமக்கு பல கர்மாக்கள் இருக்கிற மாதிரி இந்த நபர் மூலமாக நமக்கு கர்மாக்கள் நமக்கு வந்து சேருதுன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. ஒரு இதுலேருந்து நாம் எப்படி தைக்கிறது? நாம் இப்போ அந்த நபர்கிட்டேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது? இந்த கர்மாவை நாம் எப்படி ஒழிக்கிறது? அப்பேற்பட்ட அந்த கர்மாவை நாம் எப்படி ஒழிச்சிட்டு வர்றது? அதுக்கு எதாவது வழி இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது சார். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லலாம். ஒரு அரசன் உள்ள நகர்வாதம் போகிறான், குதிரையெல்லாம் போயின்னு இருக்கிறான் குதிரை வண்டியில். அப்போ ஒரு கடைக்காரனை தாண்டும் போது, சந்தன கட்டை விற்கிறவனை தாண்டும் போது மந்திரி கிட்ட சொல்லார், இவனை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக இருக்குது, இவனை தூக்கில் போடணும் போலகுது, ஏன்னு தெரில எனக்கு, அந்த எண்ணம் தன்னாலே தோணுதுன்னு சொல்லிட்டு மன்னர் போயிடுவார். இவனுக்கு மந்திரிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். முன்னாடாது சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் தூக்கில் போடணும்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி என்னதாங்கிறது, சரி நான் போய் என்ன தான் விசாரிக்கலான்னு போய் விசாரிக்கலான்னு நேராக அந்த கடைக்காரங்கிட்ட அமைச்சர் போவார். போயிட்டு விசாரிப்பார், என்ன பண்ணுற, சந்தனம் விற்கிறேன் ஐயா, வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? ஒரு வியாபாரமாக நடக்கல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். எப்போ மன்னர் சாவாரோ? ஏன்னா அவர் செத்தா எல்லோரும் சந்தன கட்டை வாங்கி போய் கொடுப்பாங்க, அப்போ தான் என் சந்தன கட்டைலாம் விற்கும் அப்படின்னு யதார்த்தமாக அவன் பேசுவான். அமைச்சருக்கு தூக்கி வாரி போடும். ஓ, மன்னர் இவன் மேலே கோவப்படுறதுக்கு காரணம் என்னென்னு அப்போ தான் புரியும். ஏன்னா மன்னர் சாவணும், நம்ம சந்தனம் கிட்ட விற்கணும், மன்னர் சாவணும், நம்ம சந்தனம் கிட்ட விற்கணுன்ற இவனுடைய அந்த கெட்ட எண்ணம், அந்த கெட்ட எண்ணம் அவனுக்கு இருக்கிற அந்த எண்ணம் மன்னர் வரைக்கும் போயிருக்கு. யாரை இவன் நினைக்கிறானோ அந்த மன்னருக்கு, அவரை பார்த்தோன்னா மன்னருக்கு அந்த கோபம் வந்திருக்கு. இதை எப்படியாவது உடைக்கணுமே சொல்லிட்டு, சரிப்பா நானே இந்த சந்தன கட்டெல்லாம் வாங்கிக்கிறேன், இந்தா ஒரு நிறைய காசு கொடுத்துட்டு கொஞ்சம் வாங்கின்னு போயிடுவான். அமைச்சர் வாங்கின்னு போயிடுவார். அடுத்த நாள் அமைச்சரவையில் போயிட்டு மன்னர்கிட்ட இந்த சந்தன கட்டையை கொடுப்பார். சந்தன கட்டையை கொடுத்துட்ட உடனே அவர் சொல்லுவார், எங்கேருந்து வாங்க அந்த சந்தன கட்டை? அதான் நேற்று ஒருத்தர் நீங்கள் தூக்கலை போடணும்னு சொன்னீங்களா, அவர் தான் உங்களுக்கு பரிசாக கொடுத்தாரு மன்னர்கிட்ட கொடுக்கணும்னு. ஐயோ, இவ்வளோ நல்லவனை பார்த்தா நான் அந்த மாதிரி நினச்சிருந்தேன், சாரி சாரி மன்னிச்சுக்குங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் தங்க காசை கையில் கொடுத்து எதுவும் என்னுடைய பரிசாக அவங்ககிட்ட கொடுத்துருந்தோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொற்காசை எடுத்துன்னு போயிட்டு நேராக அந்த சந்தன கட்டை கிட்ட சொல்லி கொடுப்பார், மன்னர் உன் சந்தன கட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னாரு, அவர் கொடுத்த ஒரு சின்ன கிஃப்ட்டு என்று சொல்லி கொடுத்துட்டோன்னு அதை வாங்கி பார்த்துட்டோன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இவ்வளோ நல்ல மன்னவரையாக நான் சாவணும் சாவணும் சொல்லியிருந்தேன், அவர் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழணும், இன்னும் மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அவன் வாழ்த்த ஆரம்பிப்பான்.
அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருந்த கர்மாக்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுச்சு. இவன் மன்னரை சாவணும்னு நினச்ச இந்த சந்தன கட்ட வரணும், இவனை தூக்கில் போடணும்னு நினச்ச மன்னரும் இப்படி ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய கர்மாக்கள். சம்மந்தமே இல்லாதவர்கள் நம்மளை வந்து சீண்டி பார்க்கறது எல்லாம் இதனால தான். இப்போ சம்மந்தமே இல்லாத சீண்டி பார்க்குறாங்களே, நாம் அவங்கக்கிட்ட தப்பிக்கிறது எப்படின்னா ஒன்றும் இல்லை. அவங்கள மாதிரி நாம் நேர்மறையான எண்ணமாக அவங்கள திட்டாமல் அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நேர்மறையாக தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். சாயப்பா எனக்கு அவர் ரொம்ப தொல்லை கொடுக்குறார், இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் தொல்லை கொடுக்குறார், நீங்கள் அவரை காப்பாற்றணும், அவர் குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும், என்ன அவர்கிட்டேருந்து கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க, அவரை நல்லபடியாக வைங்க, அவரோட தொல்லை இல்லாமல் என்னை பாதுகாத்துக்குங்க சொல்லி அவருக்கு எந்த சாபமும் கொடுக்காம, நம்மளை யார் டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவருக்கு எந்த சாபமும் கொடுக்காம சத்குருக்கிட்ட வேண்டிக்குங்க. நம்மளுடைய நல்ல எண்ணம் அவரை போய் மாற்றும். நாமும் அவரை போல் கெட்ட எண்ணத்தில் அவரை சமிப்பிக்கிறதோ இல்லை அவரை திட்டுறதோ இல்லை அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறதோ இப்படி நாமும் அவருக்கு நேருக்கு நேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில் உங்களை மாட்டிவிடும், கர்மாவை இன்னும் அதிகப்படுத்தும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கர்மாக்களை விலைக்கு வச்சா தான் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். வாழ்க்கை முழுவதும் நம் கர்மாக்களை சுமந்து கொண்டே இருக்கிறோம். சத்குருக்கிட்ட இந்த கர்மாவை விலைக்கு வை, இவரால் வர கர்மாக்கள் எனக்கு தேவையில்லை அப்படி என்று அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருக்காகவும் நீங்கள் எப்பயுமே வேண்டிக்கோங்களேன். நமக்கு எதிரியாக இருந்தாலும் சரி இப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள், அவர் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவார். உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவர் தன்னால் விலகி போயிடுவார். இதுதான் உண்மை. நாமும் அவருக்கு எதிராக சண்டை போடுவதாலோ இல்லை அவர் கூட சண்டை போட்டு நம்ம வார்த்தைகள் பேசுவதனாலோ அந்த கர்மம் நம்மளை விட்டு போகாது. நேர்மறையான எண்ணங்கள் நல்ல எண்ணம் தான் நம்ம கர்மாக்கிட்டேருந்து காப்பாற்றும். பாபா கிட்ட அப்படி தொடர்ந்து வேண்டிக்கினுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிற இந்த மாதிரி கர்மாக்கள் ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும், வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும். அதுதான் சொன்னேன் தலைப்பில் சொன்ன மாதிரி உங்கள் முன்னால் நிற்கும் இவர் கர்மா தான், அதான் உண்மை. அவர் யார் என்னன்னே தெரியாது, நம்ம பிரச்சனை வாழ்க்கையில் உண்டாக்குறாரு, அவருக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்மா உங்களை விட்டு விலகும். நம்மளுடைய நல்ல எண்ணங்களை நம்ம கர்மாவிலிருந்து காப்பாற்றும் என்பதை தெளிவாக புரிஞ்சு கொண்டிருப்பீங்க என்று நினைக்கிறேன். இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் இனி மழை வராமல் இருப்பதற்காகவும் நாம் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை பலருக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது, அன்னதானமும் நடைபெற்றது. பாபாவோட ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கூட்டு பிரார்த்தனை நடக்கணும்னு சொல்லிட்டு நாம் அனைவரும் பாபா கிட்ட இதுவே ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கலாம். வருகின்ற 17ஆம் தேதி நம்மளுடைய பயணம் சிறப்பாக அமையணும்னு நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கொண்டு செய்கிறோம். சீரடி பயணம் கண்டிப்பாக நல்லபடியாக அமைஞ்சு உங்களுக்காகவும் அங்கே வேண்டிக் கொண்டு வரணுன்று மனசார நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓம் சாயரா அல்லா மாலிக். சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.